அனைவருக்கும் வணக்கம். அவங்க சொல்லும்போது இந்த கொச்சின் சாதி அட் சென்னை 03 வந்து ஒரு மலையாளத்தில் வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆனேன். படம் முடிச்சுட்டு படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், என்னங்க இதில் படத்தில் 70% தமிழ் இருக்குமுல, 30% தான் மலையாளம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட், அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஒரு சமுதாயம் ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ இது தமிழில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு, எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத இப்போ பார்த்துருப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரெஸ் உங்களோட வலிமை இதுதான். ஏன்னா ஒரு மதமாக ஒரு ஜாதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஒரு இந்தியன் நம்ம நேஷ்னல் ஆந்தம் பண்ணமோன்னு எல்லோரும் எந்திரிச்சு நிற்போம். அது மாதிரி தான் நம்ம வந்து எந்த மொழியில் போய் ஒரு நடிகனாக நான் பண்ணினானோ அவங்களோட சி இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்க்க கூட இல்லை இந்த அளவு வந்து மலையாள மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஷிகாரி ஷாம்புல்லா ஃபஸ்ட்டு சுகித் அவரும் என்னை கூப்பிட்டு பேசும்போது படம் அந்த யூனிட்டில் போய் இறங்கும்போது அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட ஒரு கலகலப்பாக ஏதோ ஃபேமிலி மாதிரி. இப்போ பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஜாலியாக எல்லாரும், ப்ரொடியூசர் டைரக்டர் பின்ன கேமராமேன் எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பமாக இருப்பாங்க. அது இங்கே ரொம்ப மிஸ் ஆகுது தமிழில். நான் ஓப்பனாக சொல்கிறேன், சின்ன சின்ன ஒரு ஈகோலாம் அங்கே இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே என் குடும்பம் தான், தமிழ்நாடு வந்து என்னோட தாய் வீடு. எனக்கு அதுதான் ரொம்ப இவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்சிடெண்ட், அதை நான் கண்டிப்பாக அதை சொல்லணும். ஒரு சின்ன பிரச்சனை, இந்த படம் நான் போயிட்டுருக்கேன், ஷூட்டிங் வந்து நிற்கிற நின்றுட்டாங்க. அங்கே உள்ள ஒரு யூனிட் ஃபிஃப்சி மாதிரி அங்கே உள்ள ஒரு யூனிட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா சார் வந்து ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் மாற்றி மாற்றி போயிட்டே வருவாங்க. அன்னைக்கு வந்து மார்னிங் அது வந்து இதாக கொடுத்துட்டாங்க, ஏடிஎம் கொடுத்தாங்க, பக்கத்தில் ஏடிஎம் இல்லை, எடுக்க போயிருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் லேட் ஆச்சு. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் இமீடியட்டாக என்கிட்ட இருந்த கேஷை உடனே இமீடியட்டாக கொடுத்தேன், 1 lakh உடனே கையிலேருந்து கொடுத்தோம். கொடுத்துட்டு உடனே ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் வந்து அதர் ஸ்டேட் இதில் வாங்கணும். ஐயோ என்ன சார், நீங்கள் சினிமாங்கிறது ஒன்றே ஒன்று தான் சார், இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு சினிமாங்கிறது எல்லா நான் வந்து என்னையும் அவங்களையும் நான் தனித்து பார்க்கல, நான் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களோட உட்காந்து அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. பட் அந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் எனக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஆகிட்டார். இன்றைக்கி அவர் என்னை வச்சு அடுத்தடுத்து என்னைய வச்சு ஒரு 3 படங்கள் பண்ணுறாங்க. ஸ்டூடியோ நைனோட ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகிட்டார் அவர். அதுவே தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவர் அப்துல் லட்டீஃப். ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்க்கும்போது. அது வந்து இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கேரளா ஒரு தமிழ்நாடோட ரிலேஷன்ஷிப், அது மூவி வைஸ் அங்கேருந்து மம்மூட்டி சார் இங்கே வந்து நடிக்கும் போது அவருக்கு ஒரு சப்போர்ட், இங்கேருந்து ஒரு தமிழ் ஸ்டார் நான் மம்மூட்டி கூட நடி மம்மூட்டி சார் கூட நடிக்கும் போது மதுரை ராஜாவில் நான் பண்ணும்போது சார் எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸு அவர் அந்த அவ்வளோ ஏஜில் தப்பி அடிக்கணும், அதை நான் கேரி பண்ணணும். நான் வந்து சார் என்ன சார் எப்படி சார் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது மம்முட்டி சார் மமுக. அதுக்கப்புறம் முடிச்சு அந்த ஷூட் முடிஞ்சோடனே முடிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் பஜ்ஜி கொடுக்குற இவ்வளோ ஆயில், நான் பஜ்ஜியை மாற்றி மாற்றி டிஷ்யூ பேப்பரில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், மம்முட்டி சார் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றாரு, என்ன சார் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் மன. ஸோ அந்த ஒரு நெருக்கம், அது ஒரு அவர் கூட நான் அந்த ஒரு 10 நாள் அவர் கூட நான் பண்ண பழக்கம் அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம தமிழை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, தமிழ் நடிகர்களை ரொம்ப மதிக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி தான் ஒரு மலையாள மர்மம், அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து ஒரு திரைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நண்பர்களாகவும் ஒரு குடும்பமாகவும் நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம். இந்த படத்தை கொச்சின் சாதி அட் சென்னை 03, இந்த படம் வந்து நான் கதை ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் மலையாளத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம், ஹீரோவை பண்ணுற படம் இது. அப்போ இந்த படத்தை வந்து என்ன மாதிரி படம் அப்படின்னா, இப்போ நான் தமிழில் கொண்டு வந்து சரி மலையாளத்தில் வந்து
அப்போ தமிழ்லேயும் கொண்டு வந்து இந்த படத்தை பண்ணுறோம், அப்போ இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட படம், ஆனால் இந்த இன்சிடெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்தது நம்ம பொள்ளாச்சி இன்சிடெண்ட். அதே மாதிரி ஒரு பல இன்சிடெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது சார். நான் சொன்னேன், ஐயோ இது வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், நான் தமிழ்நாட்டில் போய் இப்போ கண்டிப்பாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த படத்தையே இங்கே கொண்டு வரோம். இது எல்லோரும் பார்க்கணும், பெண்கள் வந்து எப்படிலாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சோசியல் மெசேஜ்னா 100% சோசியல் மெசேஜ் உள்ள படம். வினோத் இங்கே தமிழில் வந்து நான் மகனில் அவன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரமே பயமாக இருந்துச்சு. அவன் அந்த ஒரு ரேப்பிங் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. நான் ரிவீல் பண்ணுவேம்மா, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. தட் இஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் நேஹா சீஸ் ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா. அவங்க வந்து பஞ்சாபி. அவங்க சி ஒரு சவுத்தில் எல்லா லாங்குவேஜும் பண்ணிகிட்ருக்காங்க. மம்முட்டி சார் கூட பண்ணிட்டாங்க, மோகன்லால் கூட சார் கூட பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி மேம் ரிஜா. வாங்க, ஒரு நல்ல ஒரு சிறந்த இண்டஸ்ட்ரி இது. ஷியோர் ஷியோர். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்ஷிதா, இந்த பொண்ணு என்ன ஒரு ஒரு ஆஃப்டர் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பொண்ணை வந்து நான் என்னோடய ஜீப்லேருந்து எடுத்துகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அந்த மேக்கப் பண்ண விதம் வந்து ரியல் அப்படியே இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து க்ளோஸ் ஆகி ஃபுல்லாக வந்து கிளாத் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் அது எப்படி மூச்சு விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது கொண்டு வந்து உள்ளே வரணும், அத்தனை டேக்கும் அந்த பொண்ணு நினச்சா டூப் பண்ணியிருக்கலாம். அத்தனை டேக்கும் அந்த பொண்ணே பண்ணால் அன்றைக்கே தெரிஞ்சு யூ டிசர்வ்மா. ஓகே, ரொம்ப நல்ல நடிகை. அது மாதிரி தான் எல்லாருமே நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மெயினாக வந்து இந்த படத்தோட பெரிய கருவை வந்து மஞ்சித். இவர் ஒரு டைரக்டராக பார்க்குறதோட இவரை வந்து ஒரு இனப்பிரியாத ஒரு நண்பர், ஒரு ஒரு தட்ஸ் ஒரு சகோதரா. எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கேர் பண்ணிப்பாங்கங்கிறத நீங்கள் கேரளாவில் தான் போய் பார்க்கலாம். அப்படியே வந்து அங்கே ஏதாவது வருதுன்னா ரூமுக்கே வந்துடுவாங்க, வாங்க சார் இது சார் அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக ஒரு ஒரு சீனும் நாங்கள் பண்ணும்போது சரி, ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணதும் சரி, சரி அவர் எங்கள் கூட பர்சனலாக பழகிறதும் சரி. அடுத்தும் அவர் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறேன், அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நெப்போலியன் இஸ் கோயிங் டு டைரக்ட். அண்ட் நெக்ஸ்ட் அது ஒரு மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம், அதை வந்து ரீமேக் அவங்க பண்ணுறாங்க. அந்த படத்தில் நான் கதாநாயகனை பண்ணுறேன். ஸோ அது ஒன்று. அவர் வேறு கேப்பில் ஒரு சொல்லிட்டு போயிட்டார் மீனவன் ப்ரொடக்ஷன் என்ட்ரோவில். ஸோ ஒரு டீமாக வந்து ஒரு நல்ல டீம். ஐயப்பன் அண்ணா ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இவங்க நம்மளை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்காங்களா, ஆனால் அங்கே வந்து 30 வருஷம் 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸானவங்க, ரொம்ப டேலண்டட் ஆர்ட். அது மாதிரி ஐஎஃப்என் சார் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈஸ் ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் அவங்ககிட்ட ஒரு 100% டெடிக்கேஷன் நம்ம பார்க்க முடியும் எல்லாத்துட்டையும். ஸ்டென்ட்டு சான்ஸே இல்லை. நான் வந்து கேரளாவில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க ஸ்டென்ட் மாஸ்டர்ஸ். அண்ட் லாட் ஆஃப் மெயினாக சொல்லணும்னா இவர் வந்து அவர் ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறது தெரில. ஸோ இஸ் த ப்ரொடியூசர் ஃபார் நெப்போலியன் ரத்னவேல். அவர் நம்ம கூட ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை எனக்கு நல்லா தெரியும், இந்த படம் நீங்கள் வந்து தமிழில் வந்து இந்த படம் ஏன்னா 70% இதுக்கப்புறம் நான் டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம. ஸோ அந்த படம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். தமிழ்லேயும் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நீங்கள் போகும்போது ட்ரைலர் தமிழில் இருந்து இருக்கும், ஏன்னா அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அது வந்து மலையாளத்தில் இருக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு இவங்க பேசியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு மலையாளம் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனால் கேரளாவில் போனீங்கன்னா நம்ம தமிழ் பேசினா எல்லாருக்குமே தமிழ் தெரியும். நம்ம தமிழ் படங்கள் அவ்வளோ நல்லா போகும் அங்கே கேரளாவில், அவ்வளோ நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த கல்ச்சர் வந்திருக்கு. கேஜிஎஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது.
தமிழில் அது மாதிரி மலையாள படம் இங்கே நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி மலையாள படங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்து மலையாள லெட்டர்ஸோடு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது நல்ல அது மாதிரி தெலுங்கு படம் அது மாதிரி ஒரு மல்டி கல்ச்சர் உள்ளே வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் கொடுக்கும். ஏன்னா விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 15 க்ரோஸ் 20 க்ரோஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு அதனால தான் நான் வந்து சரி ஓகே எல்லாரும் இங்கே கொண்டு வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்மளுக்குள்ள சினிமாக்குள்ளே எல்லா ஒரு எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறக்காக தான் நான் இது பண்ணோம். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.